மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து கல்வி அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செய்தியாளரிடம் வந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து செய்தியாளரிடம் வந்து பேட்டி அளிச்சிருந்தாங்க. ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா அதாவது நாளைக்கு வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் வந்து பள்ளி திறப்பது குறித்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனைப்படி பார்த்தீங்கன்னா வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் பின்பற்றி பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பள்ளிகளை திறக்க போகிறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உறுதி. ஸோ இதற்காண்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த பள்ளிகளில் வந்து எடுத்துகிட்டு வராங்க. அண்ட் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து கட்டாயம் பள்ளிக்கு வரணுமா அப்படின்னு எந்த ஒரு கம்பல்சரியும் கிடையாது. விருப்பம் இருக்க மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாணவ மாணவிகள் வந்து பாதுகாப்பை வந்து உறுதி செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா அரசின் கட்டாயம். ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து முகக்கவசம் எல்லாமே அணிந்து கட்டாயம் வர வேண்டும். சப்போஸ் அங்கே வந்துட்டு முகக்கவசம் ஏதாவது கிழிஞ்சா ஸோ பள்ளிகள்லேயே பார்த்தீங்கன்னா தர மாதிரி பார்த்தீங்கன்னா நடவடிக்கை வந்து எடுத்துகிட்டு வராங்களாம். ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 5 வகுப்புகள் மட்டுமே நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது காலை 9:30 முதல் மாலை 3:30 பார்த்தீங்கன்னா வகுப்புகளை வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பிடி பீரியட் அதாவது விளையாட்டு நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் பின்பற்றியே பார்த்தீங்கன்னா ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸோ இந்த அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றியே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள்லாம் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கல்வி செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.